வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு கழுத்து எப்படி தைக்கிறது எந்த உடுப்பாக இருந்தாலும் ஒரு நைட்டி சுடிதார் ப்ளவுஸு எந்த உடுப்பு தைச்சாலுமே நம்மளுக்கு வந்து நெக் பீஸ் வந்து தைக்கணும் கழுத்து பாட்டு அப்போ அந்த கழுத்து பாகத்தை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் அதுவும் வந்து ரவுண்ட் கழுத்து ஒரு பேசிக்கான கழுத்துகள் ஒரு பா கழுத்து இல்லை ஒரு வி ஷேப் கழுத்து அதுகளை முதல்ல செஞ்சு காட்டுறேன் அதுக்கு அடுத்த வீடியோக்களில் நான் டிசைன் பீஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து கழுத்து பீஸ் தைக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் தைக்கலாம் ஒன்று ஒரே அப்படியே ஒரு துணியை மேலே கொடுத்தே அந்த டிசைனை பேஸ் பண்ணி தைக்கிறது அடுத்தது கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் துணியை சின்ன சின்னதாக வெட்டி அதை அந்த க்ராஸாக வெட்டிட்டு அதெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த கிராஸ் பீஸ் வந்து கூடுதலாக நாங்கள் சாரி ப்ளவுஸ் தைக்கிறோம் அந்த ப்ளவுஸுகளுக்கு அது அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் சுடிதாரோ நைட்டியோ ஃப்ராக்கோ எது தைச்சாலுமே இந்த லைனிங் துணியையே நீங்கள் அப்படியே மூடி ஈஸியான மெத்தடில் தைச்சிடலாம் இப்போ லைனிங் போடாத துணியாக இருந்தால் மேலே ஒரு சும்மா ஒரு லைனிங் ஒரு அந்த துணிக்கு மெச்சான துணியையோ ஒரு உள்ளுக்குள்ளே இல்லை அந்த ப்ளவுஸ் என்ன துணி வெட்டுறியோ அந்த துணியை வச்சே எப்படி கழுத்து ஈஸியான முறையில் தைக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ வாங்க ரவுண்ட் ஷேப் கழுத்து எப்படி செய்யலான்னு காட்டுறேன் இப்போ ரவுண்ட் ஷேப் நம்ம போடணும் இப்போ நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான் இந்த இதெல்லாம் எப்படி வெட்டுறது எல்லாம் முதல்ல நீங்கள் தைக்கிறதை எப்படின்னு பழகிக்கிறேங்க அடுத்த இது தையல் இதெல்லாம் ஃபுல்லாக முடித்த பிறகு நான் இந்த வெட்டுற கட்டிங் மெத்தடுகளை பேசிக்கிலேருந்து சொல்லி காட்டுறேன் இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப் கழுத்து வெட்டுறேன் ரொம்ப ஈஸியான முறையில் இப்படி ஒரு பெட்டி மாதிரி போட்டுட்டு அந்த ஷேப்பை கொடுத்துட்டோம்னா இதுதான் ரவுண்ட் ஷேப் நாங்கள் அந்த உள் துணியில் இதை வரைஞ்சிட்டு திரும்ப இப்படி நாங்கள் என்ன எங்களோட உடுப்பு தைக்கிறதுனால இதே மெத்தடு தான் நீங்கள் ஒரு லைனிங் துணியில் இப்படி வரைஞ்சிட்டு இதை வந்து இப்படி தேய்ச்ச பிறகு தட்டி விட்டுட்டோம்னா அதே ஷேப்பு மற்ற பக்கத்துக்கும் வந்து உங்களுக்கு நல்ல அடையாளமாக தெரிகிறதுக்கு நல்ல திரும்ப டாக்காக போட்டுக்கோங்க அதனால் இப்போ நாங்கள் துணியிட மெயின் ஃபேப்ரிக் இப்போ இது வந்து நல்ல பக்கம் துணியிட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியை வந்து நாங்கள் வரைஞ்சிருக்க துணியை வந்து இப்படி வச்சுக்கிறணும் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இது மூவ் ஆகாமல் இருக்க இதில் வந்து பின் பண்ணிக்கிறேங்க பின் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பிலேயே இந்த ரவுண்டு மேலாலேயே நான் தையல் ஒன்று போட்டுட்டு வரேன் ரவுண்ட் கழுத்து நாங்கள் தைச்சு முடிச்சிட்டோம் தைச்சு முடித்த பிறகு இதில் அந்த நாங்கள் தையல் போட்டிருக்கோம் இதிலிருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ நீங்கள் இப்படி இடைவெளி விட்டுக்கிறங்க மார்க் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைக்கிற நேரம் தெரியாது தானே இப்படி அந்த தையல்லேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி இப்படி இதை வெட்டி எடுத்துடணும் வெட்டி எடுத்துட்டு இந்த உள் பக்கம் இருக்குது இந்த தையலில் பற்றாமல் இந்த தையலில் பற்றாமல் இந்த துணியெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விடணும் இப்படி போட்டுட்டு அடுத்தது இந்த இது வந்து இப்போ நீங்கள் லைனிங் பாட்டு ஃபுல்லாகவே இப்போ ஒரு ப்ளவுஸ் இந்த ஒரு சுடிதார் எடுக்கிறோம் ஃபுல் சுடிதாருக்குமே லைனிங் வருதுன்னா இந்த பாட்டு வெட்ட தேவையில்லை அடி வரையும் அப்படியே போயிடும் இல்லை நாங்கள் லைனிங் கொடுக்கலை வெறும் கழுத்து பீஸ் மட்டும்தான் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க சுற்றி வர இந்த கழுத்து பாட்டை சுற்றி ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மீதத்தை பூரா எக்ஸ்ட்ரா உள்ள துணியை பூரா வெட்டி எடுத்துருங்க குறைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த கழுத்தை வந்து நல்லா அழகாக திருப்புறதுக்கு இதை இப்படி நல்லா விரிச்சிக்கிறங்க விரிச்சிட்டு சரியாக இந்த இந்த லைனிங் துணி இருக்குது இதுக்கு மேலாலே ஒரு தையல் போட்டுட்டு வரணும் அது தான் வந்து அந்த பெண்ட் பண்ணுற தையல் அமுங்கிற தையல் அப்போ இதை வந்து இந்த இதை கழுத்து பாட்டை ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் வெட்டிட்டு இந்த தையல் விட்டு பற்றாமல் துணியை மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு
இப்படி விரிச்சுக்கிறோங்க. இந்த பாட்டை விரிச்சிட்டு இந்த லைனிங் துணி மேலேயே நாங்கள் ஒரு படிமான தையல் போடுறோம். அப்போ அப்படி போடுற நேரம் இந்த துணி வந்து ப்ரெஸ் ஆகிரும். அப்போ நாங்கள் அதை அதே மாதிரி இப்போ போட்டுட்டோம். அப்படி போடுற நேரமும் இந்த எஜ் இருக்குது, இந்த எஜ்ஜை வந்து இந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரியே போட்டால் நல்லா இந்த பக்கத்துக்கு போகாமல். இப்போ நான் பாருங்கள் இப்படி போட்டுட்டு வரேன். இப்போ பாருங்கள் அந்த தையல் போட்ட சரிக்கு ஒட்டோமேட்டிக்காக அப்படியே நீங்கள் இப்படி செய்கிற நேரம் மடிக்கிற நேரம் பாருங்கள் அழகாக அதே மாதிரி எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நாங்கள் சும்மாவே அப்படியே அழகாக கழுத்து ஷேப்பாக திரும்பிடுச்சு. இது தான் இந்த லைனிங் துணியில் கழுத்து தைக்கிறது. இப்போ இந்த உள் பக்கத்துக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், இதை வந்து நாங்கள் இப்படி மடித்து இப்போ இந்த மெஷின்லேயே மடிச்சிட்டு ஒரு பக்கத்தை செஞ்சு காட்டுறேன். இதை வந்து முதல்ல இந்த ஓர துணியை வந்து விளிம்பை மடிச்சுக்கிறோங்க. ஒரு பகுதியை காட்டுறேன். உள் பக்கத்தை வந்து இப்படி மடிச்சடிச்சிட்டோம். அப்போ இந்த விளிம்பு தெரியாத மாதிரி மடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதை இப்படியே வச்சுட்டு, சரியா இப்படியே வச்சுட்டு இது மேலாலேயே நாங்கள் தையல் போட்டுட்டு இப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து நாங்கள் இப்படி மூடி தச்சிட்டேன். இந்த கீழே வந்து அந்த விளிம்பை வந்து உள் பக்கத்தில் வந்து மூடி தச்சிருக்கிறேன். தச்சிட்டு ஒரு பக்கத்தை வந்து மெஷின்லேயே தைச்சு காட்டுறேன். இப்போ இந்த மூடின பக்கம் இருக்குது தானே, இதை வந்து நீங்கள் மெஷின் தையல் அப்படியே மேலால் திருப்பிட்டு இந்த இப்படி வச்சுட்டு இது மேலாலேயே தைச்சிட்டா அந்த லைனிங் வந்து மூடுபட்டுரும். இல்லை எனக்கு மெஷின் தையல் வேணாம், வெளியில் மெஷின் தையல் தெரிஞ்சிச்சுன்னா கழுத்து பக்கத்தில் அசிங்கமாக இருக்கும்னு சிலர் விரும்புவாங்க. அப்படி நினச்சா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நாங்கள் இந்த மடித்து தைச்சிருக்கிறோம் இந்த பாட்டை வந்து கைத்தையலில் மிஸ் இந்த கை ஊசி இருக்கும் தானே, அந்த ஊசியை எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு சும்மா லைட்டாக இப்படி எம் பண்ணுற தையல் இப்படி உள்ளுக்கால போட்டுட்டு அந்த ஊசியை எடுத்துட்டு இதை கீழே வந்து சின்ன துணியும் மேலே கொண்டாந்து, இதில் எம் பண்ணுறதுலே ரெண்டு மூணு வகை இருக்குது, அதை நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை பாருங்கள், இப்படி மேலால் ஒரு கீழே ஒரு லைட்டாக எடுத்துட்டு மேலே கொஞ்சம் கூடுதலாக துணி எடுத்துட்டு இப்படியே இதை சேர்த்துட்டு வந்தோன்னா இது வந்து தையல் பின்னுக்கால உளுந்துடும். இப்போ இதே இது நீங்கள் அந்த சேம் கலர் நூல் எடுத்து செய்கிற நேரம் வெளியில் வந்து ஒன்றும் தெரியும். கடைசியாக எண்டு வரையும் நீங்கள் முழு கழுத்துக்குமே இதே மாதிரி செஞ்சிடலாம். பாருங்க இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ இதுவும் இந்த அதே கலர் நூல் நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக வேறு கலர் போட்டிருக்கிறேன். இதுலேயும் நீங்கள் அதே ஆஷ் கலர் நூல் போட்டால் தெரியாது, அந்த ஷேப் சரியாக வந்து மூடப்பட்டுரும். இல்லை அந்த நூலும் போட்டு தைக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சா நீங்கள் கையால் கழுத்தை வந்து எம் பண்ணிக்கிறலாம். இவ்வளோ தான் இப்போ ரவுண்ட் ஷேப். இப்போ அடுத்தது ஒரு பா ஷேப் எப்படி தைக்கிறது, பா இல்லது ஒரு பெட்டி ஷேப்புன்னு சொல்லலாம், எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு லைனிங் துணி எடுத்துக்கிறோங்க. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த உடுப்பு தைக்கிற நேரம் சரியான முறையில் காட்டுறேன். இப்போ எப்படி தைக்கிற மெத்தடை மட்டும் பார்த்துக்கிறோங்க. ரெண்டு பக்கம் மேலே கீழேயும் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து நல்லா அழுத்தி ஒரு நீங்கள் போட்ட அளவு என்ன அளவோ அழுத்தி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த துணியில் சரியாக வச்சுட்டு இப்படி தட்டி விட்டால் அது மேலே நாங்கள் அழுத்தம் கொடுக்குற நேரம் இந்த பக்கம் அந்த ஷேப் சரியான அளவு வந்து உள்ள இந்த அளவு நெக் தேவை. இப்போ இது வந்து நாங்கள் பீஸ் கொடுத்து திருப்புறது, லைனிங் துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸஸ் துணியாக இருக்கட்டும், இது தான் எங்களோட மெயின் ஃபேப்ரிக், நாங்கள் உடுப்பு தைக்கிற மெயின் துணி. அதில் நல்ல பக்கத்தில் வச்சுக்கிறோங்க. இது வந்து உள் பக்கம், உள் பக்கத்துக்கு இல்லை நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியை கொண்டாந்து வச்சிடணும். வச்சுட்டு இது மேலாலேயே நாங்கள் தையல் போட்டுட்டு வரணும்.
அந்த எண்டு முடிகிற இடம் வர்ற நேரம் நீடில் அதுலேயே வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்படி துணியை மட்டும் திருப்புங்க. இந்த லொக்கை தூக்கி விட்டுட்டு அந்த துணியை மட்டும் திருப்பிட்டு திரும்ப இதை இறக்கி விட்டுருங்க. மாதிரி அது வரையிலையும் நீடில் அப்படியே உள்ளுக்கே இருக்கட்டும், துணியை மட்டும் இப்படி திருப்பிக்கிறேங்க. அந்த ஷேப்புக்கு திருப்பிட்டு இப்போ நேராக தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு நீங்கள் மாக்கொண்ணு போட்டுக்கிறோங்க. இந்த கழுத்துக்கு பக்கம் ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு மற்ற துணியை புறம் வெட்டி விட்டுருங்க. பாயிண்ட்டு பானை கழுத்து தைக்கல மட்டும் இந்த இருக்குது இந்த இடத்துல வந்து இப்படி வி ஷேப் மாதிரி வெட்டி விட்டுறணும். அப்போ தான் இந்த எண்டு வந்து உள்ளுக்குள்ளே சரியாக திரும்பும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் சரியாக அந்த பாயிண்ட்டுக்கு தான் மெயினாக நாங்கள் வெட்டணும். பெட்டி ஷேப் கழுத்து தைக்கல மட்டும் அந்த பாயிண்ட்டை சரியாக நாங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இப்படி சின்ன சின்ன அந்த தையலை வெட்டிடக்கூடாது. சரியாக அந்த துணியில் மட்டும் லைட்டாக சின்ன சின்ன கட் போட்டால் தான் அந்த கழுத்து வந்து அழகாக திரும்பும். இப்போ இந்த மேலே உள்ள எக்ஸஸை இதை வெட்டி எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து இப்படி உள்ளுக்கு திருப்பணும். அதே மெத்தடு தான். நாங்கள் ரவுண்ட் கழுத்து எல்லாமே நீங்கள் இந்த நாங்கள் சும்மா இப்படி திருப்பிட்டு நாங்கள் ப்ராக்டிஸில் இப்போ நாங்களாம் அந்த சில நேரங்களில் அந்த தையல் போட மாட்டேன். ஏன்னா இது நல்லாவே இப்படி செஞ்சுட்டு நெகத்தால் நாங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணையில் அது சரியாக வந்துடும். நீங்கள் வந்து இப்படி செஞ்சீங்க வந்து இப்படி செஞ்சே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கழுத்தை நாங்கள் இப்படி தச்சு முடிச்சாச்சு தானே. தச்சு முடித்த பிறகு இதை இப்படி திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இதை இப்படி வச்சுட்டு இது மேலாலே இந்த லைனிங் துணி மேலாலேயே ஒரு தையல் இந்த எஜ்ஜை ஒட்டி இந்த விளிம்பை ஒட்டி இந்த லைனிங் துணி இருக்கு இந்த ப்ரௌன் கலர் துணி இந்த துணி மேலாலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு வரும். இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த துணியை வந்து நீங்கள் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா அதுவே அழகாக அந்த உள்பக்கம் அப்படியே திரும்பிடும். இந்த பாருங்கள் இப்போ இந்த பெட்டி கழுத்து இந்த அந்த ஷேப் அந்த கட்டு எஜ்ஜு வந்து எப்படி தெரியுதுன்னு அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலால் வேணும்னு நினச்சா நீங்கள் இது வந்து நாங்கள் இப்படி ஐன் ஒன்று கொடுக்குற நேரமே இது நின்றோம். இல்லைன்னு சொன்னால் இது மேலால் அதே கலர் நூலுக்கு இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் அழகாக அது மேலாலே போட்டுட்டோன்னா நாங்கள் அதே கலர் நூல் போடுற நேரம் இது அப்படியே நின்றுக்கிறோம். இது ஒன்றுமே திரும்பாது. பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே உருட்டி இப்படி கீழே ஒரு சின்ன துணியை மடிச்சிட்டு இது மேலாலே தையல் போட்டுடலாம். அப்படி எனக்கு மடிக்க தெரியலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சா இதை சுற்றி வர அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு அந்த துணியை மூடிடலாம். இப்போ பாருங்கள் நான் அந்த சுற்றி வர மடித்து காட்டுறேன். இப்படி சும்மா ஒரு சின்ன ஒரு துணி 1/4 இன்ச்சுக்கு தூக்கிட்டு இந்த துணியை மடிச்சுக்கிறேங்க. இப்படி சுற்றி வர தையல் போட்டாச்சு.
தையல் போட்டுட்டு இப்போ இது மேலாலேயே இந்த பாருங்க வந்துருச்சு. இப்போ நல்ல நீட்டாக உள் பக்கமும் நீட்டாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் மெஷின் தையல் போட்டால் இப்படியே தைச்சிட்டு வந்தால் மேலால் அதே கலர் நூல் போடலை இந்த இதில் தெரிகிற மாதிரி லைட் வெர்ஷனாக தான் தெரியும். இல்லை இது வேணாம், எங்களுக்கு மெஷின் தையலே வேணான்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த கையால் அந்த ஊசி நூலால் எம் பண்ணி தைச்சிடணும். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி எம் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். வந்து இதை நூலை நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு முதல்ல ரவுண்ட் கழுத்து தைக்கிற நேரம் அப்படியே இது மேலே கீழே மேலேயும் குத்தி குத்தி எடுத்து தான் தைச்சேன். இப்போ எப்படி செய்கிறேன்னு சொன்னால் கீழே ஒரு லைட்டாக நூலை முதல்ல குத்திட்டு அடுத்து மேல் துணியில் இப்படி குத்தி எடுத்துட்டு இதுலேயே அந்த நீங்கள் எந்த பாயிண்ட் முடிச்சியோ அந்த இடத்துல இன்னொரு ஒரு இது தையல் மாதிரி, அப்போ அது இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம். இது ஒரு வகையான எம்பி. இப்போ இந்த பாருங்கள், கீழ் துணியில் மெயின் துணியில் ஒரு ஊசியை நெடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள துணியிலையும் இது பண்ணிவிட்டு இந்த இருக்குது இந்த நூல் இருக்குது இந்த நூலுக்குள்ளே ஊசியை போட்டு இப்படி எடுக்கிறது. அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தச்ச தையலை விட இது இன்னும் நல்லா ஃபிட்டாக நின்றுக்கிறோம். இப்போ நாங்கள் சில நேரம் உடுப்பு கழுவுற நேரம் மிஷினில் போடுற நேரம் அது பிரிஞ்சிரும். அந்த மாதிரி தைக்கிற நேரம் ஈஸியாக இருக்கும், ஆனால் பிரிஞ்சிரும். இப்போ நீங்கள் இதை ஊசியை எடுத்துட்டு இந்த சரியாக இந்த நூல் இருக்குது இந்த நூலுக்குள்ளே திரும்ப ஊசியை போட்டுட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்கள் திரும்பையும் இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஒரு முதல்ல எடுத்துட்டு இந்த ஊசியை திரும்ப ரிட்டர்ன் பண்ணி இந்த நூலுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு நாட் மாதிரி உள்ளுக்குள்ளே உளுந்துடும். ஆனால் பின்னுக்கு நாங்கள் அதே கலர் நூல் போடையில் ஒன்றுமே தெரியாது. இது நான் வேறு கலர்னால உங்களுக்கு டொட் மாதிரி தெரியுது. அவ்வளோத்தான் இந்த கையால் தைக்கிற இது. இப்படியே ஃபுல்லாக நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டால் கழுத்து நீட்டாக ஆயிரும். இல்லை இந்த கைத்தையல் வேணால் எனக்கு பின்னுக்கு இதெல்லாம் மூடி தைச்சிட்டு இதை மெஷின்லேயே அடிச்சிருவோன்னு சொன்னால் நீங்கள் திருப்பிட்டு ரெண்டு இந்த மாதிரி இப்போ ஒரு பா கழுத்து தைச்சு. அடுத்தது வி ஷேப்பில் கழுத்து எப்படி தைக்கிறது? அப்போ ஒரு லைனிங் துணி என்ன துணியோ ஒரு துணியை எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அதை டபுளாக மடித்து போட்டுட்டு ஒரு கோடு நாங்கள் வி ஷேப்பில் அப்போ இப்படி போட்டுக்கோ. நீட்டை வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஷேப்பில் நீங்கள் இப்போ செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு கைப்பழக்கம் வரும். நாங்கள் அப்படியே செஞ்சு செஞ்சு பார்க்குற நேரம் உங்களை அறியாமலே எல்லா உடுப்புலையுமே உங்களுக்கு நீட்டாக செஞ்சிருவியே. இப்போ நான் எனக்கு இது இந்த ஷேப் தேவையில்லை அந்த ஷேப் தேவையில்லைன்னு நினைக்காதியே. நீங்கள் ஒரு சின்ன பழைய துணி உங்கள்கிட்ட பழைய வேஸ்ட்டு துணி இருந்தால் எடுத்துக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே தைக்கிறாங்க ஏதாவது தையல் வெட்டு துணி கிடைக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன துணியை எடுத்துட்டு எல்லா ஷேப்லேயுமே முதல்ல மெஷினில் அடித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது நீட்டாக உங்களுக்கு கழுத்து தைக்கிற நேரம் அழகாக ஈஸியான முறையில் நீட்டோட ஈஸியாக உங்களால் செய்ய முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த வி ஷேப் கழுத்து எப்படி தைக்கிறது? இது வந்து நாங்கள் உள்ளுக்கு கொடுக்குற துணி. இப்போ இந்த மெயின் துணியை எடுத்துக்கிடுவோம். துணியிட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த துணியை வைக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு மேலாலே நான் தையல் போட்டுட்டு வரேன். சரியாக அந்த பாயிண்ட் அந்த வீசேப்பட பாயிண்ட் வந்த உடனே நான் அந்த ஊசியை வந்து அப்படியே பதிச்சிட்டேன். பதிச்சுட்டு இந்த மே சைட்டில் உள்ள அந்த கிளிப்பை வந்து தூக்குறேன். தூக்கிட்டு துணியை மட்டும்தான் அப்படி திருப்புறேன். ஊசி அதுலேயே அப்படியே அந்த பாயிண்ட்லேயே இருக்கட்டும். வச்சுட்டு இதை கிளிப்பை கீழே இறக்கி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு சின்ன இடைவெளி நீ சொன்ன மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு உங்களுக்கு அந்த துணியை வந்து கட் பண்ணுறதுக்கு இதை மார்க் பண்ணிக்கிறங்க. ஒரு சின்ன அந்த ஷேப்பை சுற்றி சுற்றி வர ஒரு சின்ன கோடு போட்டுக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வெட்டணும்னு தெரியும். இப்போ இதில் வந்து அழகாக எப்படி கட் பண்ணிடுங்க. அதே மெத்தடு தான் இந்த தையலில் வெட்டுப்பற்றாமல் இந்த துணி நாங்கள் விட்டுருக்குறோம் அந்த சின்ன கால் இன்ச்சு துணியை வந்து லைட் லைட்டாக வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு இப்போ அதே மாதிரி
excess இவ்வளவு துணி நமக்கு தேவை இல்ல பட்டி பீஸ்க்கு அப்ப நாங்க ஒரு சின்ன இடைவெளி வச்சிட்டு மீதமுள்ள துணியை வந்து நாங்க வெட்டி எடுத்துறோம் வெட்டி எடுத்துட்டு இப்போ என்ன செய்யறன்னு சொன்னா இந்த துணியை வந்து நாங்க கழுத்து தக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்க மடிச்சுக்கறலாம் ரொம்ப ஈஸியா இந்த எட்ஜை வந்து நாங்க ஒரு தையல் ஒன்னு போட்டு மடிச்சு தச்சிருவோம் இப்போ நாங்கள் இந்த ஓரத்தை வந்து தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேலால் ஒரு படிமான தையல் போட்டுட்டு இதை திருப்பணும் இல்லை எனக்கு அது வேணாம் நான் இப்போ அது ரெண்டுலேயும் படிமான தையல் எப்படி போடணும்னு சொல்லி காட்டினேன் தானே இப்போ வந்து சும்மாவே நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் இப்படி அழகாக நாங்கள் திருப்பி செய்கிற நேரம் இது வந்துடும் இல்லையா அந்த மெஷின் இந்த எஜ் இருக்குது இந்த எஜ்ஜில் வந்து இப்படி செய்கிற நேரம் அது நல்லா அழகாக வந்து நேராக நின்றுக்கிறோம் அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் செய்கிறேன் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலாலேயே நாங்கள் ஒரு தையல் போட்டுடலாம் போட்டுட்டு அடுத்தது நாங்கள் இங்கே மடிச்சிட்ட தானே அதுக்குனால இது பக்கத்திலேயே அரை இன்ச்சுக்கு அடுத்த தையலும் போட்டுக்கிறோங்க அப்போ தான் அந்த உள் துணியும் நல்ல அழகாக ஃபிட்டாக நிற்கும் இப்போ பாருங்கள் இந்த வி ஷேப் வந்து சரியாக வந்துருச்சு இப்போ நாங்கள் உள் பக்கம் திருப்பினாலும் நாங்கள் இதை வச்சு மூடி அழகாக செஞ்சிட்டோம் இது தான் வி ஷேப் நாங்கள் கையில் ஒரு டிசைன் வைக்க இப்படி கை இருக்குதுன்னு சொன்னால் வி ஷேப் வச்சு தெரியவோ இல்லை நெக் பாட்டே ஒரு டப்பு குர்த்தி தைக்கிற நேரம் வி ஷேப் கொடுக்கவோ இது தான் அடுத்தது ஒரு போட் நெக் இப்போ நாங்கள் ஒரு ப்ளவுஸ் எல்லாம் போட் நெக் தைக்கிறோம் சுடிதார் தைக்கிறோம் அதுக்கு இந்த அளவுக்கு டீப்பாக தான் நாங்கள் எடுப்போம் அப்போ அதுக்கு என்ன டீப் வளைவு அப்படியே ஷோல்டர்லேருந்து அது வெட்டுற மெத்தட்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரிசையாக வீடியோ நீங்கள் என்ன நம்மளோட சேனலை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக பார்த்தோன்னே ஐயோ நம்மளால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி நல்லா எனக்கு எப்படி ஃபுல்லாக காட்டையலுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி காட்டுறேன் இப்போ இந்த போட் நெக்கை வந்து இவ்வளோத்துக்கு தான் வரும் இப்போ இந்த ரெண்டு துணியையும் வந்து சேமாக ஒரே மாதிரி வச்சுட்டு இது மேலாலேயே ஒரு அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சோ கால் இன்ச்சுக்கோ நீங்கள் உங்களுக்கு கால் இன்ச்சில் தைக்கலன்னா கால் இன்ச்சுக்கு தையல் மார்க் பண்ணிக்கிறோங்க இல்லை அரை இன்ச்சில் தான் தைக்கலன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது மேலாலேயே தையல் போட்டு தையல் போட்ட பிறகு இந்த இந்த துண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறோம் இதை கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி உள் பக்கத்துக்கு திருப்பிக்கிறோங்க தச்சுட்டு அந்த நாங்கள் தச்ச பக்கம் உள்ளுக்கு போயிடணும் நல்ல பக்கம் மேலே வந்துடும் அவ்வளோதான் இது தான் போட் நெக் தைக்கிறது இதுக்கு மேலால வேணும்னு சொன்னா நீங்க இதே கலர் நூல்ல ஒரு தையல் ஒண்ணு போட்டுட்டா இது அப்படியே நின்றுக்கிறோம் இது தான் போட் நெக் தைக்கிறது இப்ப இதுல நீங்க லேஸுகள் எது டிசைன் பிடிக்கிறதுனாலும் மேலால பிடிக்கலாம் இது நான் அடுத்த நேரம் செஞ்சு காட்டுறேன் இப்ப பாருங்க ஒரு நாலு வகையான
shape வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் round shape petty shape V இந்த boat neck இப்போ இந்த நாலு ஷேப்பையும் நான் எப்படி ஈஸியான மெத்தடில் நீட்டாக தைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன பழைய மெட்டீரியல் துணியோ இல்லை ஒரு அரை மீட்டர் துணி எடுத்தோ நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.